ஹாய், ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஓவரால் தமிழ் கேமர்ஸ். ஓடேஜே, நான் உங்கள் ஏகே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த ஏதோ ஒரு டிப்ஸ் போட்டுருந்தேன், இது மறந்து போச்சு. ஐயோ, எனக்கு மறந்து போச்சு. பட் இருந்தாலும் ஒரு வீடியோவில் வந்து கேட்டிருந்தாங்க, அதாவது என்ன ஸ்கார் டிப்ஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் ஸ்டார்டிங்கே ரொம்ப ரோல் ஆகுது. சரி, இருந்தாலும் பார்ப்போம். இந்த ஸ்காரு, இந்த சாருக்கிட்ட அடி வாங்குறது எவ்வளோ, சார் நம்மளை அடித்தா எப்படி சந்தோஷப்படுவாரோ அது மாதிரி நம்ம ஸ்காரில் அடித்தா சந்தோஷப்படுறதும் போன அப்டேட் வரைக்கும். பட் ஆனால் இந்த அப்டேட்டில் அப்படியே ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ணிவிட்டாங்க. ஸோ அதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம கீழே தெரியல சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனி அழுத்திருங்க. அப்புறம் தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கன்யூஸாக வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் எக்யூப் பண்ணிங்க, எல்லாத்தையும் லெவல் த்ரீ இருக்கிற எல்லாத்தையும் எக்யூப் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, எங்கே எல்லாத்தையும் எக்யூப் பண்ணியாச்சா? சரி, மெடிக்கிட்டு ஒரு பத்து இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் எக்யூப் பண்ணியாச்சு. ரெண்டு ஸ்கார் எடுத்தாச்சு. போயிட்டு காட்டு காட்டு காட்டலான்ட்டு உள்ளே போனால் என்ன நடக்குது நீங்களே பாருங்களேன். நம்ம தரமான சம்பவங்களாக இருக்கும், நமக்கு இல்லை நமக்கு தான் ரொம்ப ரோல் ஆகுது. சரி ஓகே, அவங்க வீடியோக்குள்ள போனோம். வந்தோடனே ஒருத்தனி காணோம், ஐயா ஜாலி அப்படின்னு நினச்சி வந்தோம். வந்தோடனே ஒரு ஷாட்டு நமக்கு எப்படி ஆச்சா, வந்து ஸ்கார் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ரொம்பவே மோசமாயிடுச்சு. முதல்ல இருந்த மாதிரி எல்லாம் இல்லை. இப்போது அப்டேட்டுக்கு அப்புறம் ரொம்பவே அக்யூரஸியெல்லாம் குறைச்சிட்டானுங்க. அதுமாதிரி நம்ம எந்த அளவுக்கு அடித்தாலும் வந்து குண்டு மேலேயே படம் மாட்டேங்குது. டேமேஜ் வந்து அதே அளவில் தான் இருக்குது. நான் ஒத்துக்கிறேன், நம்ம வித்தவுட் ஸ்கின்ல தான் எடுத்திருக்கேன் இந்த அப்டேட்டு ஃபுல்லாகவே. ஏன்னா என்கிட்ட வந்து ஸ்காரு ஸ்கின்னு கிடையாது, எந்த பர்மனன்ட் ஸ்கின், ஒரு பர்மனன்ட் ஸ்கின் கூட கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் வந்து வித்தவுட் ஸ்கின்ல தான் எடுத்தேன். பார்த்திங்கன்னு வச்சுங்க, இதில் என்ன நடந்திருக்குன்னா வந்து ஸ்கார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அக்யூரஸி சுத்தமாகவே இல்லை. ஸோ இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து அக்யூரஸி ஸ்கின்னா பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி ஓகே, அடுத்து என்னடான்னு பார்த்திங்கன்னு வச்சுக்க, இதில் ஹெட் ஷாட் நல்லாவே உழுவுதுன்னு சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட என்னோட எனக்கு வந்து சென்சிட்டிவிட்டி செட் பண்ணி வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், எத்தனை அடி அடிச்சு சாவாமல் அப்புறம் தான் சார் வாங்கி. இது நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இல்லை என்னோடய ஃபோன் ப்ராப்ளமோ என்ன ப்ராப்ளம் தெரியல. சரி, நான் என்ன பண்ணனா, அடுத்து வந்து சரி ஹெட் ஷாட்டே உழவு பண்ணி ரொம்ப நேரம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் சரி 98 வெப்பமே அப்படின்ட்டு சென்சிட்டிவிட்டி வந்து ஜென்ரல் 98 வச்சேன். இதான் வந்து ஆல்ரெடி M10 வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவுக்கு இதுதான் சென்சிட்டிவிட்டி. அதெல்லாம் 94 வச்சு நினச்சேன். இதில் வந்து அடிச்சோன்னே சும்மா தரமான ஹெட் ஷாட்டில் வந்துச்சு, நல்லா ட்ராக் பண்ணுறதுக்கு நல்லா வந்துச்சு. என்னோடய ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி 2. ஸோ அந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணுறது, 3GB ரேமு. ஸோ எனக்கு வந்து இந்த ஹெட் சென்சிட்டிவிட்டி செட் ஆச்சு ஸ்காருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன செட் ஆகுது நீங்களே பார்த்துருங்க. ஓகேங்களா கைஸ்? ஸோ இந்த சென்சிட்டிவ் வச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு கண்ணை மூவ்மெண்ட் ஸ்பீட் எல்லாமே ஒரு நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். தரமான ஹெட் ஷாட்டுகளாக தான் விழுவுது எல்லாமே. ஓரளவுக்கான ட்ராக் பண்ணி இழுக்கிறது என்னதான் எடுத்தாலும் வந்து அக்யூரஸி கம்மியாக இருக்கிறதுனால வந்து ஹெட் ஷாட் ரொம்பவே மிஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அக்யூரஸி ஸ்கின் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது கைஸ். ஏன்னா வந்து ஹெட் ஷாட்லாம் கிட்டத்தட்ட வந்து ஓரளவுக்கு நானே கிட்டத்தட்ட ஒரு 45 minutes கன்யூஸாக விளையாண்டு தான் நான் இந்த வீடியோவே எடுத்தேன். ஏன்னா வந்து முதலில் அது M10 போட்ட வீடியோ ஆகட்டும், அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோ போட்டேன் சத்தியம் மறந்து போச்சுது. ஸோ அதுக்கெல்லாம் போட்ட வரைக்கும் என்னென்னா எனக்கு வந்து மேக்ஸிமம் 20 minutes ஓரளவுக்கு ஹெட் ஷாட் அடித்து என்னென்னு தெரிஞ்சிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஷாட்டே அடிக்க முடியல, என்னால் அந்தளவுக்கு பயங்கர கடுப்பாக இருந்து. அதனால இது வந்து ரேட் ஆஃப் ஃபயர் கம்மியாக இருக்கா? ஸோ ரேட் ஆஃப் ஃபயர் கம்மி பண்ணுறாங்க, டேமேஜ் ஓரளவுக்கு மீடியமான அளவில் தான் இருக்குன்னு சொல்லலாம். பட் ஆனால் ரேட் ஆஃப் ஃபயர் ரொம்ப கம்மி பண்ணுறாங்க முன்னாடி இருந்ததை விட. ஸோ நீங்கள் வந்து ரேட் ஆஃப் ஃபயரும் அக்யூரஸி இருக்க மாதிரி ஸ்கின்னாக பார்த்து வாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு சரியான ஹெட் ஷாட்டு வேறு லெவலில், ஓடிஜி ஏகே ஹெட் ஷாட் கிலர்டு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் அக்யூரஸி அந்த ரேட் ஆஃப் ஃபயர் இருக்கிற ஸ்கின் தான் பார்த்துவாங்க. இதில் வந்து ரேட் ஆஃப் ஃபயர் ஓரளவுக்கு ரொம்பவே கம்மியாக தாங்க நான் சொல்லுவேன். டேமேஜ் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு அடியும் வந்து அக்யூரி சுத்தமாக இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெருசாகிடுச்சு பக்கத்தில் இருக்கும்போது. ஸோ இதுலேருந்து நான் அவுட் ஆகிட்டேன். ஸோ இதில் வந்து ஸ்காரில் வந்து இப்போ இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் இது ஒரு பெரிய மைனஸாக இருக்குன்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா லாங் ரேஞ்சில் கூட அந்தளவுக்கு நிதாக வரதில்லை. பாருங்கள், இப்போ ஃபுல்லாக அந்த எனிமி அந்த லேடி கேரக்டருக்கு வந்து ஃபீமேல் கேரக்டர் வந்து ஃபுல்லாக ஹெச்பி கம்மியாக தான் இருந்து. பட் இருந்தாலும் நமக்கு இது இல்லாதனால சரியாக போட்டு தாகதான் தாக்கி விட்டா சம்மாட்டி போட்டு சரியான ஹெட் ஷாட்டேன். பட் இருந்தாலும் இந்த M10 M1 88 7 அதை வச்சுட்டு சும்மா சாத்தாதான் சாத்துறாங்க. பட் ஆனால் இப்போ வந்து அது கொஞ்சம் அப்டேட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ அது எத்தனை பேர் கவனிச்சிங்க தெரியல, நான் கவனிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், எவ்வளோ அடி வாங்கிட்டான். பட் ஆனால் ஹெட் ஷாட் விழுந்து அவன் சாகலை, ஏன் தான் தெரியல. சர்வர் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் தெரியல. அதுக்கு முன்னாடி இத்தனை 4-5 டேமேஜ் வாங்கியிருந்தாவே. ஸோ என்னன்னே தெரில. பார்த்திங்கன்னா சரிங்க, இப்போ பாருங்கள், இப்போ வந்து சரியான ஒரு ஹெட் ஷாட் விழுவனால பக்கத்தில் வரும்போது கணக்காக அந்த ஹெட் ஷாட் அவன் தலையிலேயே விழுவும், அவனே வந்து வாங்கிக்குவான். எங்கேயுமே ட்ராக் பண்ணல, எதுவும் பண்ணல, அவனை தன்னப்பால் வந்து வாங்கிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா சரியான டிவிலும் எங்களை 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 போட்டாங்க நம்மளை.
கேஸ் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் அது பேர் வந்து சென்சிட்டிவிட்டி வந்து மேக்ஸிமம் உங்கள் ஃபோனில் நீங்களே வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த சென்சிட்டிவிட்டியில் வந்து எல்லா கண்ணையும் எடுத்து சுவிச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சென்சிட்டிவிட்டியில் அடாப்ட் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும் உங்கள் ஃபோனு. ஸோ அதில் வந்து நீங்கள் வச்சு விளையாடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சென்சிட்டிவிட்டி மாறுங்க. ஸோ அதனால் அதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணி விளையாடுங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இந்த ஃபயர் பட்டன் வந்து எந்தளவுக்கு சின்னது பண்ணணுமோ சின்னது, ஐ மீன் ஒரு 30% சைஸில் வச்சுக்கோங்க. அவ்வளோ தான் உங்களுக்கு வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஜம்ப் பண்ணி அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து ஜம்ப் பட்டன் வந்து பக்கத்தில் வச்சுங்க. ஓரளவுக்கு பெருசாக மீடியமான ஹைட்டில் சரி எப்படி வச்சாலும் சரி உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ஜம்ப் பண்ணோடனே அடிக்கணும்னு நினைக்கிறீங்க வந்து இது பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து ஃபோனை பொறுத்து வந்து சென்சிட்டிவிட்டி மாறும். ஸோ அதையும் பார்த்துங்க. அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து மேக்ஸிமம் ஓடி இருக்கிறப்போ வந்து நீங்கள் அதுக்கு தகுந்தமாதிரி இருக்கணும். நேரம் இருக்கும்போது என்ன நீங்கள் மேக்ஸிமம் பாடியோட நெஞ்சிலிருந்து எய்ம் அந்த கருதன்னு சொல்லலாம், ஐ மீன் அந்த டார்கெட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெருசாக டாட் மாதிரி காட்டுது பார்த்தீங்களா. ஸோ அந்த எய்ம் பட்டன் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து அவன் எனிமே நெஞ்சுக்கு நேர் வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணி எழுத்திங்கன்னு நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஹெட்ஷாட் போட்டு வரலாம். நீங்கள் போட்டதா வராம்போ செம்ம ஹெட்ஷாட்டு தெரிச்சு விட்டாச்சு மண்டையை. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி விளையாடுங்க. அடுத்து வந்து ஜம்ப் பண்ணால் எப்படி எப்படிலாம் ஜம்ப் பண்ணால் உங்களுக்கு ஹெட்ஷாட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஃப்ரண்ட்டில் ஜம்ப் பண்ணி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஷாட் விழுவதை விட பேக் ஜம்ப் அடி பண்ணி அடிச்சிங்கன்னா வேறு லெவலில் ஹெட்ஷாட் விழுதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் பேக் ஜம்ப் அடி பழகுங்க. ஏன்னா வந்து ஷார்ட் கன்லாம் வச்சுருந்தாலும் உங்களுக்கு பேக் ஜம்ப் தான் ரொம்ப கை கொடுக்கும் உங்களுக்கு எல்லா டைம்லேயும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு மாதிரி பேக் ஜம்ப் ஆடி விளையாடுங்க. அந்த டபுள் ஷாட்னு சொல்லக்கூடிய M1HH1 எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கவர் எடுத்து அடிங்க. ஏன்னா அது வந்து ரேஞ்சு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, டேமேஜும் கொஞ்சம் ஜாஸ்தி, ரேட் ஆஃப் ஃபயரும் ஜாஸ்தி அப்படிங்கிறனால வந்து நமக்கு ரொம்ப சீக்கிரமாக அந்த விக்கெட் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஐ மீன் இப்போல்லாம் ஒன் ஷாட்லேயே அடிக்க கற்றுக்கிட்டாங்க எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ட்ரைனிங் மூலம் போட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணால் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி ஆட கற்றுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் டபுள் ஷாட்கன் இருக்கிற மிகப்பெரிய மைனஸு ரெண்டு புல்லட் தான். ஸோ அந்த ரீலோடிங் அந்த டைமிங்கில் தான் நம்ம அவனை போட்டு சாதனும். எம்பி பாட்டி வச்சுருந்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் கொடுக்கும், ஹெல்ப் பண்ணும். ஏன்னா எம்பி பாட்டில் வந்து அந்த டபுள் மேக்ஸின் சொல்லி ஒன்று டைம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மேக்ஸின் எடுத்து போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 36 புல்லட்டோ 38 புல்லட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு விளையாடினா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட கன்யூஸாக அடிக்கலாம். எம்பி பட்டி வச்சு நம்ம சாத்தன் தக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து அந்த ரவுண்ட் பெருசாகிடுச்சுன்னா என்ன பண்ணோம், நீங்கள் வந்து அடுத்த டைம் ஸ்கன்னஸ் சேஞ்ச் பண்ணி விளாடணும். அந்த குயிக் வெப்பன்ற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி கற்றுக்க. நானும் இன்னும் அதை யூஸ் பண்ண ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியல, இப்போ யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த நீங்கள் அந்த குயிக் வெப்பனை வந்து மேக்ஸிமம் இந்த கன் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து வெப்பன் சேஞ்ச் மேக்ஸிமம் கண் எடுக்கிறனாலே அங்கே தான் போகும் உங்களுக்கு. ஸோ அந்த டைமில் அந்த குயிக் வெப்பன் யூஸ் பண்ணும்போது குயிக் சீக்கிரமாக வெப்பன் கையில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து பிளான் பண்ணி விளையாடுங்க. இப்போ லாங் ரேஞ்சுக்கெல்லாம் வந்து ஹெட்ஷாட் வந்து எவ்வளோ ட்ராக் பண்ணாலும் வந்து இவ்வளோ தான் சரியாக விளமாட்டேங்குதுன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா. எங்கள் மேக்ஸிமம் நீங்கள் ஸ்கோப் போட்டு அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கோப் போட்டு உடனே ஸ்கோப் போட்டு அடுத்த செகண்ட்லேயே ஃபயர் பட்டன் அழுத்து மேலே தூக்கிடுங்க. அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஹெட்ஷாட் விழுவோம். அடுத்து வந்து உட்காந்துட்டு அடிக்கும்போது வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து எனிமி வந்து வச்சுருக்கு கண்ணை பொறுத்து உங்களோட இது மாற்றிங்க. மேக்ஸிமம் உட்காந்துருக்கும்போது மேக்ஸிமம் நமக்கு ஹெட்ஷாட் விழுதுன வாய்ப்புகள் அதிகம். அதே டைமில் நம்ம உட்காந்துட்டு அடித்தா நல்லாவே ஹெட்ஷாட் விழுவோம். இப்போ பாருங்கள் என்னோட எனிமி உட்காந்து அடித்து எனக்கு ஹெட்ஷாட் போட்டு கொண்டுருவா. சரிங்களா? ஒன்றும் எம்பி வட்டில் கணக்காக ஜம்ப் கீழே உட்காந்து மேலே எழுந்திரிச்சு கீழே உட்காந்தோடனே ஜம்ப் பண்ணி நடத்தி அப்படியே ஃபயர் பண்ண மேலே தூக்குனா எனக்கு ஹெட்ஷாட் விழுந்துருச்சு டக்குன்னு தூக்கிட்டேன் அந்த லேடி கேரக்டர். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க கைஸ். சரி, ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அப்படினா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கன்யூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் என்ன டிப்ஸ் போடலாம் அப்படிங்கிறத சொல்லுங்க. அதாவது என்ன வந்து ஸ்கார் போட்டோமா, ஏகே போடலாமா, இல்லை M4A1 போடலாமா, க்ரோஸோ போடலாமா, இல்லை எக்ஸமைட் போடலாமா, இல்லை ட்ராகனோவா, இல்லை AWMA, இல்லை CAR-98 இல்லை M1HH7 MP40 SMG UMP எந்த கன் வேணும்னு உங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ அதுக்கு நம்ம போடலாம். இல்லை கிரானைட் டிப்ஸ் வேணுமா, குளோவல் டிப்ஸ் வேணுமா, லேண்ட்மைன் டிப்ஸ் வந்து நான் ஆக்சுவலாக வந்து ஒரு 5 டிப்ஸ் தான் போட்டேன். எதாவது வந்து 20+ டிப்ஸே இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதுக்கு மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போங்க கைஸ். இதில் வேணுமா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இவ்வளோ நம்ம வீடியோ பார்த்துக்கிறோம். மகிழ்ச்சி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நன்றி, வணக்கம்.